ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக இந்த வீடியோ எடிட் பண்ணாமே இருக்கேன். ஸோ எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குது எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த நேரம் பார்த்து எனக்குமே த்ரோட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் என்ன உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க. ஆஸ் எ பேரண்ட்ஸாக எங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ, பிகாஸ் எங்கள் பாப்பாவோட ஃபஸ்ட் ஆனுவல் டே, அவளோட ஸ்கூல் ஜேர்னியில் நடக்கிற ஒரு ஃபஸ்ட் ஆனுவல் டே. நிறைய நம்ம சேர்த்து வைப்போங்க, எஜுகேஷன் லெவலாகவும் சரி, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அசட்ஸ் நிறைய நம்ம குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கலாம். பட் நான் ரொம்ப நம்புறது வந்துட்டு அவளுக்கு நாங்கள் கொடுக்க போகிற ஒரு பெரிய சொத்து கிஃப்ட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அவளோட, அதை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். பிகாஸ் நம்மளோட ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோட்டோஸ் எடுத்தால் ஆயுசு குறைஞ்சிடும் அப்படின்றதுக்காக அதை ஒரு ரீசனாக வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று அப்போல்லாம் வந்துட்டு எடுக்க மாட்டாங்க, ஃபோன்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு குரூப் ஃபோட்டோவில் இல்லை ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ நான் வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்துட்டு அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அவளோட ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணி ஃப்யூச்சரில் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு இதையும் நான் ஒரு சொத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மெமரிஸ் வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே பழசை எப்போ பார்த்தோமே நம்ம முகத்தில் வந்துட்டு ஒரு சந்தோஷம் வருங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை ஒரு 20 வருஷத்துக்கு கழித்து அவள் என் சேனல் பார்க்கும் போது அவள் பார்க்கணும்னு நான் நினச்சி தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதில் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஏதாவது ஒரு அழியாத இடத்துல சேவ் பண்ணணும் தான் நான் நினச்சிட்ருக்கேன். நான் நிறைய ஃபோட்டோஸ் ஃபோனில் அவள் குழந்தை இருக்கும் போது நிறைய எடுத்திருக்கோம், நிறைய வீடியோஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஃபோனில் ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபோன் டிஸ்ட்ராய்ட் ஆகும்போது எல்லாமே போயிடுது. என்ன தான் நம்ம மெயிலில் சேவ் பண்ணாலுமே அங்கேயுமே சில லிமிட்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேங்க, இது வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்துட்டு ரெவன்யூ அதெல்லாம் தாண்டி அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி இது அட்லீஸ்ட் அவளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்யூச்சர் மெமரிஸை கலெக்ட் பண்ணி வைக்கிற ஒரு டைரியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நான் எங்களோட குட்டி குட்டி மெமரிஸை வந்துட்டு இதில் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. கீழே வந்து பார்த்தா அவங்க தங்கச்சி ரெடியாக இருக்காங்க. மேலே இவள் ஸ்லிப்பர் போட்டு இறங்கி வர சவுண்டு கேட்டாலுமே கீழே வந்துட்டு அவள் குஷியாகிடுவான், வாசலுக்கு வர ஆரம்பிச்சிடுவான். கீழே வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் நேரம் அந்த பாச மலையெல்லாம் பொழிஞ்சிட்டு கிளம்பிட்டாங்க. சீக்கிரமாக வந்ததுனால பாப்பாவுக்கு நாங்கள் டிஃபன் எதுவும் கொடுக்க முடியல. ஸோ அவளுக்கு பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், டைம் இருக்கும், அந்த நேரத்தில் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்களுமே ஹாலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ரோக்ராமை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவள் இந்த ஆனுவல் டேயில் பாப்பா வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான்னா டான்ஸ் ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கிட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க, ஜங்க் ஃபுட் ஹெல்தி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரைம்ஸ் மாதிரி பண்ணி அதுக்கு வந்துட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரியும் வாக் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க.
பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அது ஒரு நர்சரி ஸ்கூல். ஸோ நர்சரி, டேக்கர், எல்கேஜி, யூகேஜி தான் மேக்ஸிமம். அவங்களோட லாஸ்ட் கிரேட் பார்த்திங்கன்னா யூகேஜி. ஸோ யூகேஜி முடிச்சுட்டு போகிற கிட்ஸ்க்கு வந்துட்டு கிராஜுவேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாம் படிக்கிறப்பில் இந்த மாதிரி எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் கிராஜுவேஷன் பண்ணது கிடையாது. ஸோ இப்போ இதுவுமே பண்ணிகிட்ருக்காங்க எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே. பார்த்தீங்கன்னா பாப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஜங்க் ஃபுட், ஹெல்தி ஃபுட் அந்த ட்ராமா தான் இப்போ பண்ண போகிறாங்க. அதில் மேக்ஸிமம் கிட்ஸ் வந்து கலந்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது டீச்சர்ஸ்க்கு. நிறைய ஃபன்னாக தாங்க இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா. ஒரு குழந்தைங்க அழுறது, அட்டகாசம் பண்ணுறது, அவங்கள வந்துட்டு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. நம்ம என்னன்ட்டு பாப்பா வந்துட்டு ஜங்க் ஃபுட்டில் பர்கர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி ஒரு கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அவனுக்கில் ஹேங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்தோம். அது என்னமோ உங்கள் லியா வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவா. பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது, எங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக அவகிட்ட நாங்கள் போவே கிடையாது. அவளை நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். எந்த வகையிலுமே நாங்கள் அவளை கைட் பண்ணவே கிடையாது. அவள் பாட்டுனா அவளோட டைமை அவள் ஃப்ரெண்ட்ஸோடையும் அவள் ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸோடையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 10 minutes டைம் கொடுத்தாங்க. கடகடன்னு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடம்க்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு சின்ன ஷீல்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க, கப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 100% அட்டெண்டன்ஸ்க்காக. லீவ் போட்டதே இல்லைங்க பாப்பா. ஏன்னா வந்துட்டு நான் அதை சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, லீவுன்னு சொன்னால் அவள் அழுவா, ஸ்கூல் சொன்னால் தான் அவள் தூங்கி எழுந்திரிச்சுப்பா. சண்டே கூட ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லி தான் அவளை மார்னிங் நாங்கள் வெக்கப்பே பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அது லீவ் போடுற சொன்னால் கண்டிப்பாக வாழ்வா. அப்புறம் அந்த டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி வச்சுருந்தாங்க. கிட்ஸ் ரொம்ப க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக மேடமோட டான்ஸ் வந்திருந்தது. ரொம்ப சிரிப்பாக இருந்ததுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது எல்லாம் பெரிய நல்லா ஹைட் ஹைட்டாக தெரிகிறாங்கள. உண்மையாகவே எல்லாம் ரொம்ப குட்டியாக நின்றுட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. இந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறாங்களேன்ட்டு ரொம்ப சந்தோஷத்தாங்க பட்டுட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அதுக்கு இந்த டான்ஸை தாங்க 1 மாதமாக அவள் வீட்டில் ஆடிட்டு இருந்தாள். ஸ்கூல் விட்டு வந்தாலேயுமே அந்த பாட்டை பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாள்.
அதுக்கப்புறமா டான்ஸ் முடிஞ்ச பிறகு பேரண்ட்ஸ் அண்டு கிட்ஸ் ரேம்ப் வாக் மாதிரி செலக்டடாக கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஃபன்னாக க்யூட்டாக இருந்தது. டாட்டர் அண்ட் ஃபாதர், சன் அண்ட் மதர் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு காம்போவாக வந்துட்டு ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களுக்காகவும் ஒரு சின்ன டான்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ரெட் கலர் டை, ஒயிட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டு ஃபார்மல்ஸில் ரொம்ப கிளாஸாக இருந்தது அந்த டான்ஸ் பார்க்குறதுக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ராமா ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராமா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதை ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இவர் வந்துட்டு மரம் வெட்டுறவர் வந்து மரம் வெட்டும் போது அந்த கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துரும்ல, அதை வந்துட்டு கோல்டு கோடாரியாக மாற்றி கொடுப்பாங்க. லக்ஷ்மி அம்மன் வந்து சாரி ஏதோ ஒரு சாமி வந்துட்டு மாற்றி கொடுக்கும்ல, அந்த ஸ்டோரி தான் வந்துட்டு ட்ராமாவாக பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. பசங்க ரொம்ப சூப்பராக ஞாபகம் வச்சு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டைலாக்ஸ் முதல் கொண்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும் போது கொஞ்சம் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, டீச்சர்ஸ் கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நாங்களுமே பாப்பாவை நிற்க வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கோம். அவளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு காலேஜ் போகும்போது, டுவெல்த்து இல்லை டென்த்து ஏன் சிக்ஸ்த்து செவன்த்து போகும்போது கூட அவளோட ப்ரீ ஸ்கூல் ஃபோட்டோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அவளே வந்துட்டு சிரிப்பாக என்ஜாயும் பண்ணுவாள். அதுக்கப்புறம் கிளம்புறச்ச அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட், பிஸ்கெட் அண்ட் ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிட்டாங்க. மேடம் வாங்கின சர்டிஃபிகேட் இது தான், பெஸ்ட் அட்டெண்டன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு நிறைய என் பாப்பாவோட ஜேர்னிஸை வந்துட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருக்காங்கன்னா இந்த மாதிரியே அவங்களோட ஸ்பெஷல் டேஸ், ஸ்பெஷல் மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கேப்சர் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு ஃபோட்டோ, வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்களும் இது ரொம்பவே சந்தோஷப்படுத்தும் அவங்க பார்க்கும்போது. லியாவோட ஆனுவல் டே ரொம்ப ஹாப்பியாக அண்ட் ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.